வணக்கம் மதிமா யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இதுவரைக்கும் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் கனி திரைக்காவியத்தை தமிழ் சினிமாவில் யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது அப்படிப்பட்ட அற்புதமான அந்த திரைக்காவியத்தோட இயக்குனர் அமரர் ஐயா ஏ ஜெகநாதன் அவர்களை ரெண்டாயிரத்தி ரெண்டாம் வருஷம் ஒரு தடவை நான் சந்திச்சிருக்கும்போது இதே கனிங்கிற மிகப்பெரிய வெற்றி படத்தை உங்களோட இயக்கத்தில் மக்கள் திலகத்தோட நடிப்பில் எங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க அங்கே நடந்த ஏதாவது சுவாரஸ்யமான நிகழ்வு இருக்கா கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது என்ன சுவாரஸ்யமான நிகழ்வு அப்படின்னு எதிர்கேள்வி கேட்டார் எல்லாரும் போடுற எல்லாருக்கும் தெரிஞ்ச தகவல்களை நான் எப்பவுமே தவிர்க்கிறது உண்டு அதனால தான் நான் யாரை பேட்டி எடுத்தாலும் கொஞ்சம் வித்தியாசமான நிகழ்வு ஏதாவது இருக்கா சுவாரஸ்யமான நிகழ்வு ஏதாவது இருக்கான்னு கேட்பேன் அப்படின்னு சொன்னேன் ஓ அப்படியா அப்போ நான் சொல்கிறத விட நீங்களே கேளுங்களேன் அப்படின்னு அவரே என்கிட்டங்க பொறுப்பை படைத்தார் ஐயா இதே கனி படத்தோட கதை எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டேன் ஏன் இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒரு கேள்வி அப்படின்னு கேட்டார் இல்லைங்கய்யா எஸ்டேட் முதலாளி மோகனா தொழிலாளர்களுக்கு லாபத்தில் பங்கு கொடுத்து லோக்கலில் சில அரசியல்வாதிகளோட எதிர்ப்பை சம்பாதிச்சு படம் ஒரு எந்த கோணத்தில் போகுதுன்னு யோசிக்க முடியாத அளவுக்கு இருக்கும்போது ஒரு அபலைப்பெண் ஒருத்தக்கி வாழ்வு தர்ற மாதிரி ஒரு சூழல் தாய்கிட்டக போய் அதுக்கு பெர்மிஷன் வாங்கி இளம் தம்பதிகளுக்கான சில நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி படம் எதை நோக்கி போகுதுன்னே புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்கும்போது கொலை பளி துப்பறிவுன்னு டக்குன்னு ஜெட்டு வேகத்தில் போய் கடைசியில் சுபமாக முடிக்கிறீங்க இது ஆரம்பத்திலேயே திட்டமிட்டதா இல்லை ஏதும் நிர்பந்தமா அப்படின்னு கேட்டேன் கொஞ்ச நேரம் என்னைய குறுகுருன்னு பார்த்துட்டு ரொம்பவே அருமையான ஆய்வு தம்பி நீங்கள் கேட்குறது போல் ஒன்லைன் ஸ்டோரியோடு தான் நான் சின்னவரை போய் பார்த்தேன் கொலை செஞ்சது தன்னோட மனைவி அப்படின்னு தெரிஞ்சு சில ஆதாரங்களை துப்பறிஞ்சு கண்டுபிடிக்கிற ரோல் உங்களோடது அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சார்கிட்ட போய் நின்னேன் சார் சொன்னார் நம்ம கதை இலாக்கா கொஞ்சம் கேட்கட்டும் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னார் நான் வெயிட் செய்கிற நேரத்தில் அவசரமாக கொஞ்சம் சீனை கன்சீவ் செஞ்சு சின்னவர் எம்ஜிஆர் அவர்கள்ட்ட சொன்னேன் என்னையை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு அடுத்த மாதம் சூட்டு சரியா அப்படின்னு சொன்னார் நான் ஏன் உடனே ஒரு சில சீன்களை சொன்னேன் அப்படின்னா ஒருவேளை கதை இலாக்காவுக்கு போய் கதை இலாக்கா என்னோட கதையை மறுத்துருச்சுன்னா சின்னவரோட படத்தை நான் மிஸ் பண்ணிடுவேணும் அப்படின்னு நினச்சேன் அதனால் அவரோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சில சீன்களை டக்குன்னு யோசித்து சொன்னேன் அப்படி கிளிக்கானது தான் இதய கனி அப்படின்னு சொன்னார் ஐயா மற்ற படத்தை விட இந்த படத்தில் கவர்ச்சி கொஞ்சம் அதிகமாக அப்படின்னு நான் கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடியே இடையில் புகுந்தார் ஜெகநாதன் உண்மையிலேயே எனக்கு அமேசிங்காக இருக்குது உங்களோட கேள்வி உங்களோட எல்லா பாயிண்ட்ஸுமே எம்ஜிஆர் சார் என்கிட்ட கேட்டது எனக்கு தாய்மார்கள் சகோதரிகளோட கூட்டம் ரொம்ப முக்கியம் ஜெகன் சார் நீங்கள் பண்ணுற படம் கொஞ்சம் அப்படின்னு யோசித்தார் அப்புறம் உங்களோட மணிப்பயல் படத்தில் அறிஞர் அண்ணாவை ரொம்பவே உயர்வாக காமிச்சதில் தான் நான் உங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்தேன் அப்படின்னு சொன்னார் தெரியும் சார் நான் எப்போவுமே அதுக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் இது வரைக்கும் எடுத்த சீன்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிவிட்டு முழுசாக முடிக்காமல் மௌனமானார் கண்ணீரும் கம்பளையுமா நிற்கிற ஒரு பெண்ணுக்கு கால நேரம் பார்க்காம பெரியவங்க சாட்சி இல்லாமல் வாழ்க்கை கொடுக்குற நீங்கள் துப்பறிவு கொலை சஸ்பென்ஸ் அப்படின்னு முழு படமும் போகுது ஸோ புதுசாக ஆகிறவங்களோட மனநிலையை ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் பிரதிபலிக்கிறீங்க அவ்வளவுதான் சார் அப்படின்னு சொன்னேன் முழுசாக அவர் சமாதானம் ஆகலை அதனால தான் இதிலே இதிலே தேன் வேண்டும் அப்படிங்கிற அந்த பாட்டை கூட நான் பெண்டிங் போட்டுட்டேன் முழு படத்தையும் முடித்து ரஷ் போட்டு பார்க்கும்போது ஜெகன் சார் இன்ட்ரோலுக்கு பின்னாடி படம் ரொம்பவே சீரியஸாக போகிறா மாதிரி இருக்கே ஒரு பாட்டு எடுத்து சேர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்டார் எங்கே சேர்ப்பது அப்படின்னு நான் கேட்டேன் அப்புறம் நானே சொன்னேன் ஹீரோயினை அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் ஒரு ட்ரீம் சாங் வச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டேன் அது எப்படி ஜெகன் சார் ஒய்ஃபு ஜெயிலில் இருக்கும்போது கனவு எப்படி லாஜிக் இடிக்குமே அப்படின்னு கேட்டார் அப்புறம் அவரே ஒரு ஐடியா சொன்னார் ஏன் ஹீரோ நினச்சி பார்க்குற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னாரு அப்போது அவங்க ஹனிமூன் போகிற இடத்துல நடந்த ஒரு விஷயத்த நினச்சி பார்க்குற மாதிரி வச்சுக்கலாமா சார் அப்படின்னு கேட்டேன் அப்போ உடனே ஒரு ரூம் செட் பண்ணி பீலி சிவத்தோட வசனம் ஒன்றை ஷூட் பண்ணி சாங் எடுத்தேன் அதை எடிட் பண்ணும்போது கூட இன்ட்ரவலுக்கு முன்னாடி வசனமும் சாங்கு மட்டும் கட் பண்ணி இன்ட்ரவலுக்கு பின்னாடி வச்சு படத்தை முடித்தேன் அவர் ரியலாக என் சொன்ன வார்த்தை எப்படி மக்கள் எடுத்துப்பாங்கன்னு தெரியலை அதுக்கு மேலே உங்கள் இஷ்டம் அப்படின்னு தான் சொன்னார் படம் பம்பர் ஹிட்டு ரொம்பவே இளமையாக இருக்கார் எம்ஜிஆர்னு விமர்சனம் வந்த பின்னாடி தான் அமைதியானார் அவர் எப்போவுமே லேடிஸ் க்ரௌடு மேலே கான்சென்ட்ரேட் பண்ணுவார் அப்படின்னு சொன்னார் இப்போ வர்ற படங்களோட தரம் படத்தோட தலைப்பு இதெல்லாம் பார்க்கும்போது அதுதான் உண்மையிலேயே ஒரு தமிழ் சினிமாவோட பொற்காலம்னு மனசில் நினைக்க தோணுது இல்லையா இதுபோல் சுவாரஸ்யமான அற்புதமான தகவல்கள் எங்களோட மதிமா யூடியூப் சேனலில் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும் எங்களோட மதிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு தெரிவிங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்